வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம சாதாரணமாக பருப்பு சாம்பார் இதெல்லாம் வைக்கிற அன்றைக்கி கொஞ்சம் சுருக்குன் காய் தாங்க யோசிப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நீர்பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், பருப்பு ரசம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி வறுக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் மசால் பண்ணுறதுக்கு 200 கிராமுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குங்க, கால் கிலோ வெண்டைக்காய் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதுமானது. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வெண்டைக்காய் மசாலா கொடுத்துருக்கேன், ஆனால் அதில் வந்து பூண்டெல்லாம் சேர்த்துருப்பேன். நிறைய பேர் எனக்கு பூண்டு சேர்க்காமல் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தான் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்காம தாங்க செய்ய போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் மசால் தாளிக்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு வாண்டிலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக சீரகமும் தாளிச்சிக்கலாம். இதில் இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நான் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கருகாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. நான் இதில் வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துடலாம். இந்த எண்ணெய்க்குள்ளே இந்த மாதிரி கறிக்கெல்லாம் போடும்போது, காயெல்லாம் செய்யும்போது போடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி தான் போடுவேன். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு காய் வேகணும் இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துட்றேங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஊற்றின கலவை வந்து கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டிங்கன்னா இந்த நம்ம ஊற்றியிருக்க அந்த கிரேவி கலவை சுண்டுறதுக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்குங்க. ஏன்னா அந்த அதுலேயே தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே வெந்துடும். நம்ம முன்னாடியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதனால் மறுபடியும் இன்னி தண்ணி தேவைப்படாது. இப்படியே சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கனாவே போதுமானது. இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே இதில் போட்டாச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் சோம்புத்தூள் கூட போடலாம். நான் இப்போ வந்து இதை மூடி வைக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு குறைச்சி வச்சே வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. கரெக்டாக 10 நிமிஷத்தில் வத்திரும். இடையில ஒரு தடவை நம்ம மூடியை திறந்து பரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ அடுப்பை நல்லா நான் தூண்டி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிடலாம். இதை பாருங்கள் இப்போ ஒட்ட அந்த தண்ணி சாந்து எல்லாமே சேர்ந்து அந்த கிரேவி எல்லாமே வந்து இந்த காயில் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேருங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். நீங்கள் இதையே வந்து நீங்கள் கிரேவியாக இன்னும் கொஞ்சம் செமி சாலிடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கலாமே தொட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கமகமாக வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. என்னங்க இப்போ நான் பண்ண இந்த வெண்டைக்காய் மசாலா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பருப்பு வெறும் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.